هيا على அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனுடைய சூரத்துல் பக்கராவின் 238வது வசனத்தில் சொல்கிறான், ஹாஃபிழு அலா ஸலவாத், உங்களுடைய தொழுகையை பாதுகாருங்கள். இது அல்லாஹ்வுடைய கட்டளை மூமின்களே. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான் சூரத்துல் பையினாவுடைய வசனம், வமா உமிரு இல்லா லியஅபுதுல்லாஹ முக்லிஸீன லஹுத்தீன ஹுனஃபா வயுகீமுஸ்ஸலா. அல்லாஹு அக்பர். நபியே, உமக்கு கட்டளையிடப்படவில்லை, வமா உமிரு இல்லா லியஅபுதுல்லாஹ், அல்லாஹுவை வணங்க வேண்டும், முக்லிஸீன லஹுத்தீன் இஹ்லாஸோடு, அல்லாஹ்விற்கு மட்டுமே வணக்க வழிபாடுகளை சமர்ப்பித்தவர்களாக, தௌஹீதோடு ஷிர்கை கலக்காமல், லா இலாஹா இல்லல்லாஹோடு ஷிர்கை கலக்காமல் அல்லாஹுவை வணங்க வேண்டும் என்ற கட்டளையை தவிர எமக்கு வேறு கட்டளை கொடுக்கப்படவில்லை, தௌஹீதுடைய கட்டளை. அதற்கு பிறகு அல்லாஹ் என்ன சொல்கிறான், வயுகீமுஸ்ஸலா, தொழுகை நிலைநாட்ட வேண்டும் என்ற கட்டளையும் தவிர. அல்லாஹு அக்பர். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தௌஹீதுடைய கட்டளைக்கு பிறகு தொழுகையை அல்லாஹ் கொண்டு வருகிறான். சூரத்துல் மரியமுடைய 59வது வசனம், தொழுகையை விடுபவர்களே, தொழுகையை தவறவிடுபவர்களே, தொழுகையை அலட்சியப்படுத்துபவர்களே, கேளுங்கள். அல்லாஹ் கூறுகிறான், ஃபகலஃப மின் பஅதிஹிம் கல்ஃபுன் அதாஉஸ் ஸலாத வத்தபஉஸ் ஷஹவாதி ஃபஸௌஃப யல்கௌன கய்யா. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். என்ன எச்சரிக்கை குர்ஆன் சொல்கிறது பாருங்கள். ஃபகலஃப மின் பஅதிஹிம் கல்ஃபுன், பின்னால் வரக்கூடிய மக்கள் அதாஉஸ் ஸலாத, தொழுகையை பாலாக்குவார்கள், வத்தபஉஸ் ஷஹவாதி, மனோ இச்சைகளை பின்பற்றுவார்கள், ஃபஸௌஃப யல்கௌன கய்யா, அவர்களை கய்யா என்ற இடத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சந்திக்க வைப்பான். அல்லாஹு அக்பர். அதாஉஸ் ஸலா, தொழுகையை பாலாக்குதல் என்றால் என்ன? தொழுகையை விடுவதா, ஃபஜ்ரை விடுவதா, ஜுஹரை விடுவதா, அஸரை விடுவதா, மக்ரிபை விடுவதா, இஷாவை விடுவதா, தொழுகையை பாலாக்குதல் இல்லை மூமின்களே. தொழுகையை பாலாக்குதலுடைய அர்த்தம் அது அல்ல. இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன் குர்ஆனுக்கு விரிவுரை செய்வதில் மிகச்சிறந்த சஹாபி ஆசிரியர் இப்னு அப்பாஸ் அவர்கள் சொன்னார்கள், தொழுகையை விடுவ தொழுகையை பாலாக்குதல் என்றால் அஹ்ஹருஸ் ஸலாத் அன் அவ்காதிஹா, தொழுகையை அதனுடைய நேரத்திலிருந்து தவறவிடுதல். என்ன விளக்கம்? சயீத் இப்னு முஸைப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், தொழுகையை அதனுடைய நேரத்திலிருந்து தவறவிடுவதென்றால் ஃபஜ்ரை அதனுடைய நேரத்தில் தொழாமல் இருத்தல், துஹரை அதனுடைய நேரத்தில் தொழாமல் இருத்தல், அஸரை அதனுடைய நேரத்தில் தொழாமல் இருத்தல், மக்ரிபையும் இஷாவையும் அந்த அந்த நேரத்தில் தொழாமல் இருத்தல் தான் தொழுகையை அதனுடைய நேரத்தில் நேரத்தை தவறவிடுதல். தொழுகையுடைய நேரத்தை தவற விடுபவர்களை பற்றி தான் சொல்கிறான் அதாஉஸ் ஸலா, அவர்கள் தொழுகையை பாலாக்குவார்கள். அல்லாஹு அக்பர். இவர்களுக்கு என்ன தண்டனை? ஃபஸௌஃப யல்கௌன கய்யா, கய்யா என்ற இடத்தை அல்லாஹ் இவர்களை சங்கமிக்க வைப்பான். கய்யா என்றால் என்ன? ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், நஹரும் மினல் ஜஹன்னம், கய்யா என்பது நரகத்துடைய ஆற்றில் ஓர் ஆறு. இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், கய்யா என்றால் நரகத்துடைய ஓடையில் ஒரு ஓடை, நரகவாதிகளுடைய சீலும் சலமும் ஒடிந்து வரக்கூடிய ஓடைகளில் ஒரு ஓடை, இந்த ஓடையில் தொழுகையை பாலாக்குபவர்களை, யானி தொழுகையை அதனுடைய நேரத்தை தவற விடுபவர்களை அல்லாஹ் ஒன்று சேர்ப்பான். தொழுகையை விடுபவனே, இந்த எச்சரிக்கை உன் காதில் விழவில்லையா? அல்லாஹ்வுடைய எச்சரிக்கையை கேளுங்கள். ஃபவைலுல் லில் முஸல்லீன் அல்லதீன ஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன். இந்த ஆயா எமக்கு ஒரு எச்சரிக்கையும் சொல்லுகிறது. அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்த வேண்டிய தருணத்திலும் இருக்கிறோம். என்ன எச்சரிக்கை? ஃபவைலுல் லில் முஸல்லீன், தொழுகையாளிகளுக்கு கேடு உண்டாகட்டும், தொழுகையாளிகள் நாசமாகட்டும். யார் அந்த தொழுகையாளிகள்? அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், தொழுகையில் இருந்து அலட்சியமாபவர்கள், தொழுகையில் இருந்து பொடுபோக்காக இருப்பவர்கள், தொழுகையின் உள்ளே பொடுபோக்காக இருப்பவர்கள் என்றால் நம்முடைய நிலைமை என்ன? தொழுகையின் உள்ளே அலட்சியப்படுத்துபவர்கள் என்றால் நம்முடைய நிலைமை என்ன? அல்லாஹ் என்ன சொல்கிறான்? தொழுகையில் இருந்து சஅத் இப்னு அபி வக்காஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், இவர்கள் யார்? தொழுகையை அதனுடைய நேரத்தில் தொழாமல் தவறவிடுபவர்கள்.
அல்லாஹு அக்பர். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், ஃபீ ஜன்னாதி யதஸாலூன் அனில் முஜ்ரிமீன் மா ஸலகக்கும் ஃபீ சக்கர் காலு லன்னக்கும் மினல் முஸல்லீன். சூரத்துல் முத்தஸ்ஸிருடைய 43வது வசனம் வரை படித்து பாருங்கள். அல்லாஹ் கூறுகிறான், சொர்க்கவாதிகள் நாளை மறுமையில் நரகவாதிகளை பார்த்து கேட்பார்கள், மா ஸலகக்கும் ஃபீ சக்கர், இந்த சக்கர் என்ற நரகத்தில் உங்களை கொண்டு வந்து சேர்த்தது எது? சக்கர் என்ற நரகத்தை நீங்கள் அடைவதற்கு காரணம் எது? என்ன சொல்லுவார்கள் தெரியுமா அந்த சக்கர் என்ற நரகவாதிகள்? என்ன சொல்லுவார்கள் தெரியுமா? அல்லாஹ்விற்கு இணை வைத்தோம் என்று சொல்லுவார்களா? இல்லை. விபச்சாரம் செய்தோம் என்று சொல்லுவார்களா? இல்லை. பிற உயிர்களை கொலை செய்தோம் என்று சொல்லுவார்களா? இல்லை. என்ன சொல்லுவார்கள்? காலு லன்னக்கும் மினல் முஸல்லீன், நாங்கள் தொழுகையை தொழக்கூடியவர்களாக இல்லை என்று சொல்லுவார்கள். நாங்கள் தொழுகையாளிகளாக இல்லை என்று சொல்லுவார்கள். அல்லாஹு அக்பர். தொழுகை இல்லாதவன் நரகத்தில் இருப்பான். அது மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், யௌம யுக்ஷஃபு அன் ஸாகின் வயுதஊன இலஸ் ஸுஜூதி ஃபலா யஸ்தத்ஈஊன். நாளை மறுமையில் சுஜூது செய்வதற்காக அழைக்கப்படும். யாருக்கு சுஜூது செய்வதற்காக? யாருக்கு? அந்த ரப்புல் ஆலமீனுக்கு, அந்த மாலிகி யௌமித்தீன், அந்த ரப்புக்கு, அந்த மலிக்கிற்கு, அந்த குத்தூஸிற்கு, அந்த ஜப்பாருக்கு சுஜூது செய்வதற்காக அழைக்கப்படும். எல்லா மக்களும் ஓடி செல்வார்கள், எல்லோரும் சுஜூதில் விழுவார்கள். ஆனால் ஹாஷிஅதன் அபுஸாருஹும் வதர்ஹகுஹும் ஜில்லா, யாருடைய பார்வைகள் தாழ்ந்திருக்கிறதோ, யாரை இழிவு சூழ்ந்து விடுகிறதோ, அவர்களால் சுஜூது செய்ய முடியாது. தங்களுடைய முதுகை ரப்புக்கு முன்னால் குனிய முடியாது, நெற்றியை பணிய வைக்க முடியாது. யார் அவர்கள்? யார் அவர்கள்? கலமுடைய 43வது வசனமே சொல்லுகிறது, வக்கந்து கானூ யுதுஊன இலஸ் ஸுஜூத் வக்கந்து கானூ யுதுஊன இலஸ் ஸுஜூத் வஹும் ஸாலிமூன். அவர்கள் நிம்மதியாக இருந்த பொழுது, சுகபோகமாக இருந்த பொழுது, எல்லாம் தெரிந்து நிம்மதியோடு அவர்கள் இருந்த பொழுது, அமைதியோடு வசித்துக் கொண்டிருந்த பொழுது சுஜூதுக்கு அழைக்கப்பட்டது, ஆனால் மறுத்தவர்கள் யார் இவர்கள்? யார் இவர்கள்? ஹய்யா அலஸ்ஸலா, ஹய்யா அலஸ்ஸலா, ஹய்யா அலல் ஃபலாஹ், ஹய்யா அலல் ஃபலாஹ். தொழுகைக்கு வாருங்கள், தொழுகையின் பக்கம் விரையுங்கள், வெற்றியின் பக்கம் விரையுங்கள், வெற்றியின் பக்கம் விரையுங்கள். உங்களுடைய நெற்றியை அல்லாஹ்விற்கு முன்னால் பணிய வைப்பதற்காக அல்லாஹ்வின் அடியார்களே, விரைந்து தொழுகையின் பக்கம் மாறுங்கள் என்று அல்லாஹ்வின் பக்கம் சுஜூதிற்கு அழைக்கப்பட்ட பொழுது சுஜூது செய்ய மறுத்து தொழுகையை தவறவிட்டவர்கள் நாளை மறுமையில் அந்த ரஹ்மானுக்கு முன்னால் சுஜூது செய்ய முடியாமல் தவித்துக் கொண்டிருப்பார்கள். இதை விட மிகப்பெரிய நஷ்டம் உலகத்தில் என்ன? இதை விட உலகத்தில் மிகப்பெரிய இழிவு என்ன? இதை விட நாளை மறுமையில் மிகப்பெரிய நஷ்டம் என்னவாக இருக்கும்? அல்லாஹு அக்பர். இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், ஜாபிர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக, இமாம் முஸ்லிம் தரமுடைய ஹதீஸ், இன்ன பைனர் ரஜுலி வ பைனஷ் ஷிர்கி வல் குஃப்ரி தர்க்குஸ் ஸலாஹ். ஒரு அடியானுக்கும் ஷிர்க்குக்கும் குஃப்ருக்கும் இருக்கக்கூடிய இடைவேளி தர்க்குஸ் ஸலாஹ், தொழுகையை விடுவதுதான். அதோடு சேர்த்து கேளுங்கள், இமாம் திருமிதி பதிவு செய்கிறார், அபூதாவது பதிவு செய்கிறார், நசாஇ பதிவு செய்கிறார், இப்னு மாஜா பதிவு செய்கிறார்கள். அவ்வளவு கிரந்தங்களிலும் சஹீஹான ஹதீஸாக புரைதா அவர்கள் மூலியமாக அறிவிக்கப்படுகிறது, அல் அஹ்துல்லதி பைனனா வ பைனஹும் அஸ்ஸலா ஃபமன் தரகஹா ஃபக்கத் கஃபர். யமக்கும் காஃபிர்களுக்கும் இருக்கக்கூடிய இடைவேளி தொழுகையை தவறவிடுவது. தொழுகையை விடுவதுதான் எமக்கும் காஃபிர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒப்பந்தம், தொழுகையை தவறவிடுவது. யார் தொழுகையை வேண்டுமென்றே தவறவிடுகிறானோ அவன் காஃபிராகிறான். அல்லாஹு அக்பர். இஸ்லாமிய மார்க்கத்துடைய,
எல்லா அறிஞர்களுடைய ஒன்று சேர்ந்த கருத்தும் என்ன தெரியுமா? தொழுகையை வேண்டுமென்றே, தொழுகையை வேண்டுமென்றே தெரிந்தும், தன் மீது தொழுகை கடமை என்று தெரிந்தும் வேண்டுமென்றே தொழுகையை விடுபவன், மறுப்பவன் இஸ்லாமிய மார்க்கத்தில் இருந்து வெளியேறிய காஃபிர். ஆனால் அலட்சியத்தால், மறதியால், அல்லது பொடுபோக்கு தன்மையால் விட்டால் இவன் பாவத்தின் எல்லையை கடந்த மிகப்பெரிய பாவத்தை செய்தான். இந்த பாவம் இவனை குஃபரை நோக்கி அழைத்து செல்லும். இந்த இரண்டும் எவ்வளவு பெரிய ஃபத்வா! ஒரு பக்கம் குஃபர், ஒரு பக்கம் ஃபுசூக், ஒரு பக்கம் காஃபிர், இன்னொரு பக்கம் ஃபாசிக். இந்த இரண்டையும் அங்கீகரிக்கிறீர்களா? இந்த இரண்டில் ஒன்றை ஏற்றுக்கொள்ளவும் இந்த பூமியில் நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா? யதாரிக ஸலா, தொழுகை விடுபவரே, தொழுகை விடுபவரே. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன அவ்வல மா யுஹாஸபு பிஹில் அப்து யௌமல் கியாமத்தி மின் அமலிஹி ஸலாது. நாளை மறுமையில் அந்த ரப்புக்கு முன்னால் விசாரிக்கப்படும் பொழுது, ஒரு அடியானுக்கு, ஒரு அடியானிடத்தில் விசாரிக்கப்படக்கூடிய முதல் விசாரணை, நாளை மறுமையில் அந்த ரப்புக்கு முன்னால் யார் விசாரிப்பார்கள், யார் விசாரிப்பார்கள்? அல்லாஹ் நேரடியாக விசாரிப்பான். அல்லாவிற்கும் அந்த அடியானுக்கும் இடையே எந்த ஒரு மொழிபெயர்ப்பாளரும் இருக்க மாட்டார். அல்லாஹுடைய விசாரணையில் முதல் விசாரணை தொழுகையை குறித்துதான். அமல்களில் فَإِنْ صَلَحَتْ فَقَدْ أَفْلَحَ وَأَنْجَحَ, அது சீராக இருந்தால் அவன் வெற்றி பெறுவான், அவன் சீர்திருத்துவான், சீர்படுவான். وَإِنْ فَسَدَتْ, அது சீர்கட்டு விட்டால், فَقَدْ خَابَ وَخَسِرْ, நஷ்டமடைவான், இழிவடைவான். இமாம் தபராணி ரஹிமஹுல்லா பதிவு செய்கிறார்கள், ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லா ஸஹீஹ் என்று இந்த ஹதீஸுக்கு தரம் கொடுக்கிறார்கள். அனஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக, நாளை மறுமையில் ஒரு அடியானுடைய அமலில் விசாரிக்கப்படக்கூடிய முதல் விசாரணை தொழுகையை குறித்துதான். அது சீராக இருந்தால் மற்ற அமல்களும் சீராகும், அது கெட்டுவிட்டால் மற்ற அமல்களும் கெட்டுவிடும். தொழுகையை பாழாக்கினால் எல்லாவற்றையும் அவன் பாழாக்குவான். தொழுகை பாணானால், பாலானால் எல்லா அமல்களும் பாலாகும். உமர் இப்னு அல்-கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு தங்களுடைய ஆளுநர்களுக்கு கடிதம் எழுதுவார்கள், உங்களுடைய காரியங்களில் எனக்கு மிக முக்கியமானது தொழுகை. யார் இந்த தொழுகையை பாதுகாத்தானோ அவன் எல்லா அமல்களையும் தீனில் பாதுகாப்பான். யார் தொழுகையை பாழாக்கினானோ அவன் இஸ்லாமிய மார்க்கத்துடைய எல்லா அமல்களையும் பாலாக்குவான். அல்லாஹு அக்பர். இமாம் அஹ்மத் ரஹிமஹுல்லா பதிவு செய்கிறார்கள், அப்துல்லா இப்னு அம்ர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக, அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு முறை தொழுகை நினைவு கூர்ந்தார்கள். சொன்னார்கள், மன் ஹாஃபத அலைஹா, அந்த தொழுகை யார் பாதுகாக்கிறானோ, கானத் லஹு நூரன் வ புர்ஹானன் வ நஜாதன் யௌமல் கியாமா, அது வெற்றியாக, அது வெளிச்சமாக, அது சாட்சியாக அவனுக்கு உதவி செய்யக்கூடியதாக நாளை மறுமையில் வரும். ومن لم يحافظ عليها يا تارك الصلاه தொழுகை விடுபவனை கேள், ومن لم يحافظ عليها, அந்த தொழுகையை பாழாக்குவதை, தொழுகை யார் பாதுகாப்பதை தவறவிடுகிறானோ, யார் ஃபஜ்ரை தவறவிடுகிறானோ, யார் துஹரை தவறவிடுகிறானோ, யார் அஸ்ரை தவறவிடுகிறானோ, யார் மக்ரிபை தவறவிடுகிறானோ, யார் இஷாவை தவறவிடுகிறானோ, வமல் லம் யுஹாஃபிஸ் அலைஹா, தொழுகையை பாதுகாப்பதை யார் தவறவிடுகிறானோ, லம் யகுன் லஹு நூருன், அவனுக்கு வெளிச்சமாகவோ, வலா நஜாத்துன் வலா புர்ஹானுன், அவனுக்கு வெற்றியாக உதவி செய்யக்கூடியதாகவோ சாட்சியாகவோ வராது. وَكَانَ يَوْمَ الْقِيَامَةِ, நாளை மறுமையில் அவன் மா காரூன காரூனோடு, وَفِرْعَوْنَ فِرْعَوْنோடு, وَهَامَانَ ஹாமானோடு, உபை இப்னு கலஃப் என்ற கொடிய முனாஃபிக்கோடு அவன் எழுப்பப்படுவான். என்ன எச்சரிக்கை, என்ன எச்சரிக்கை! தொழுகையை தவறவிட்டால், தொழுகையை பாதுகாப்பதை தவறினால் யாரோடு, யாரோடு? பாவிகள் அல்ல, குற்றம் செய்தவர்கள் அல்ல, கொடிய முஷ்ரிக்குகள், காரூன், ஃபிரௌன், ஹமான், உபை இப்னு கலஃப்.
இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லா இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொன்னார்கள். அழகான முறையில் சொன்னார்கள். பாருங்கள், ஆட்சி அதிகாரத்தில் இருந்து கொண்டு தொழுகையை தவறவிடுபவன் ஃபிரௌனோடு எழுப்பப்படுவான். ஆட்சி அதிகாரத்தில் இருந்து கொண்டு அதிகாரத்திற்காக தொழுகையை விடுபவன் ஹாமானோடு எழுப்பப்படுவான். இந்த உலகத்தில் செல்வம் இருந்து, வசதி இருந்து, அழகான உலகத்துடைய ஆடம்பரங்கள் இருந்து தொழுகையை விடுபவன் காரூனோடு எழுப்பப்படுவான். உலகத்துடைய தொழிலுக்காக, வியாபாரத்திற்காக தொழுகையை விடுபவன் உபை இப்னு ஹலஃபோடு எழுப்பப்படுவான். யதாரிக்கஸ்ஸலா, இந்த பாவங்களை ஏற்றுக்கொள்வதற்கு தயாரா?